வணிகன் தொழிலில் சற்று ஏறக்குறைய 600,000 மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தொழிலாக வணிகனும் அதை சார்ந்த உபதொழில்களும் இருக்கின்றன. அதேபோல திருப்பூர் மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் சற்று ஏறக்குறைய 100,000 மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள் என இந்த ஜவுளி தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் கடந்த சில வருடங்களாக மாறி மாறி நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றது. 2016 நவம்பர் மாதம் 8 மத்திய அரசாங்கம் அறிவித்த உயர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் ஒரு நெருக்கடியை இந்த தொழில்கள் சந்தித்தன. அதற்கு பின்னால் சிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தி சிஎஸ்டி வரியை கொண்டு வந்த பொழுது மறுபடியும் ஒரு தொழில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது. 2020-21 கொரோனா என்கிற பெருந்தொற்று நோயின் காரணமாக ஒட்டுமொத்த உலக பாதிப்போடு திருப்பூரும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்தது. அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட்டு நிமிர்ந்து நிற்கிற சூழலில் 2021 அக்டோபர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு புதிய அறிவிப்பை செய்த நடவடிக்கையின் காரணமாக 2021 அக்டோபரிலிருந்து இன்று வரை இந்த தொழில் மிகப்பெரிய நெருக்கடியிலே உள்ளாகியிருக்கிறது. அப்படி தொழில் நெருக்கடி உள்ளாகிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொழிலை பாதுகாப்பதற்காக தனியாகவும் கூட்டாகவும் பல இயக்கங்களை நடத்தியிருக்கின்றோம். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் எச்சரி அவர்கள் எம்பியாக இருந்த பொழுது இங்கே திருமுருகன் பூண்டி பப்பீஸ் ஹோட்டலில் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால் சிஎஸ்டி வரி முன்னுக்கு வந்த பொழுது கேரளாவினுடைய நிதியமைச்சராக இருந்த தாமஸ் ஐசக் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு கலந்துரையாடல், உற்பத்தியாளர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இது போன்ற ஒரு மாநாடும் தாமஸ் ஐசக் அவர்கள் கலந்து கொண்ட மாநாடு, கேரளா நிதியமைச்சர் கலந்து கொண்ட மாநாடு நடைபெற்றது. அடுத்ததாக சமீபத்தில் 2022 கடுமையாக நூல்வலை உச்சகட்டத்தில் இருந்த பொழுது வணிகன் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதற்கு உற்பத்தியாளர்கள் அனைவரும் பங்கெடுத்து அந்த உண்ணாவிரத்தை வாழ்த்தி உரை நிகழ்த்தின சம்பவம் நடைபெற்றது. ஆக நெருக்கடி ஏற்படுகிற பொழுது தொழிலை பாதுகாக்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தலையீடு செய்ய வைப்பதற்காக இந்த தொழில் பாதுகாப்பு தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. நீங்க 2021 இந்திய பருத்தி கழகம் சிசிஐ என்று சொல்லக்கூடிய காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நீண்ட காலமாக விவசாயிகளிடம் பருத்தியை வாங்கி பஞ்சாலைகளுக்கு நீங்கள் பஞ்சை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் பார்த்தால் ஒரு 35,000 ஒரு கண்டியினுடைய 357 கிலோ கொண்ட ஒரு கண்டியினுடைய நூல்விலை 35,000 வரை மாறி மாறி இருந்தது. ஆனால் 2021 அக்டோபரில் இனிமேல் இந்திய பருத்தி கழகம் விவசாயிகளிடம் பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து தனியார் அதை செய்து கொள்ளட்டும் என்று அறிவித்ததற்கு பின்னால் அக்டோபர் மாதம் தொடங்கிய அந்த விலை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 40,000 அது 50,000, 60,000, 70,000, 100,000, 2022 மே மாதம் 105,000 ஒரு கண்டியினுடைய பஞ்சு விலை என்பது உயர்ந்தது. 240 ரூபாய்க்கு இருந்த ஒரு கிலோ நூலின் விலை 450 ரூபாய் என்ற உச்சகட்டத்தை தொட்டது. அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவானது. அதிலிருந்து இன்னும் மீள முடியாத ஒரு நிலைமை இந்த தொழிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய அரசாங்கம் இந்த பருத்தி கழகத்தை மீண்டும் விவசாயிகளிடம் பருத்தியை வாங்க வேண்டும் என்று அனுமதிக்கிற பொழுதுதான் ஒரு சீரான விலை என்பது வருடம் முழுவதும் இருக்கும். நீங்க ஒரு மாதத்தில் 2 முறை 3 முறை அல்லது மாதம் மாதம் மாறி மாறி பஞ்சினுடைய விலை உயர்கிற பொழுது, கொள்முதல் செய்கிற பொழுது பஞ்சை வாங்குற போது ஒரு விலை, அது நூலாகி வந்து ஃபேப்ரிகேஷன் டையிங்கி துணியாகிற பொழுது ஒரு 3 மாத இடைவேளையில் மாறி மாறி ஏறக்கூடிய நிலைமை. அதனால் ஒரு கடுமையான பாதிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாற்றம் என்றால் அது எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் நடத்தக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் பருத்தி கழகத்தின் மூலமாக பஞ்சை விநியோகம் செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று பிரதானமானது. இரண்டாவதாக, இன்னைக்கு அது வெளிநாட்டு ஏற்றுமதியோ அல்லது உள்நாட்டு வியாபாரமோ இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய காரணம்,
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ஐரோப்பிய நாடுகளில் இங்கே சந்தை விற்பனை இல்லை என்ற ஒரு கருத்து, அல்லது உள்நாடு தயாரிப்பு என்கிற பொழுது மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லாதது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய அரசாங்கம் மக்களிடம் வாங்கும் சக்தியை உருவாக்கக்கூடிய கொள்கையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நான் நேரத்தினுடைய கருமை கருதி ஒன்று இரண்டு பிரச்சனைகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் ஆக்ஸ்பாம் என்கிற சர்வதேச பொருளாதார அமைப்பு சமீபத்திலே ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, நீங்கள் உலகத்தில் வேகமாக பணக்காரர்கள் அதிகரிக்கக்கூடிய நாடும் வேகமாக ஏழைகள் அதிகரிக்கக்கூடிய நாடும் உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியா என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆக்ஸ்பாம் அறிக்கையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அதற்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2020 பட்டினியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை நீங்கள் சற்று ஏறக்கூடிய 18 கோடி என்று இருக்கிற பொழுது 2022 அது 35 கோடியாக இருமடங்காக உயர்கிறது. ஆக இன்னைக்கு சாதாரண மக்கள் வருமானம் இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற போது உள்நாட்டு ஆடை உற்பத்தி இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டில் விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. முறைசாரா சிறு குறு தொழில்களை நம்பி 92% தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 8% தொழிலாளர்கள் தான் கேந்திரமான தொழிலை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த சிறு குறு தொழிலை சார்ந்த முறைசாரா தொழிலை சார்ந்த 92% தொழிலாளர்கள் அல்லது கிராமப்புற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் தலையீடு என்பது செய்ய வேண்டும். மாறாக இந்த சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கான நீங்கள் ஏற்கனவே இருந்த சில உதவிகள் கூட இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாத நிலைமை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது. அதனுடைய விளைவாக நீங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய திருப்பூரில் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாரம் முழுவதும் வேலை இல்லாத நிலைமை என்பது இருக்கிறது, அல்லது வாரத்தில் ஒரு சில நாள் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. கடந்த காலத்தில் திருப்பூர் வீதிகளில் கரண்டு கம்பங்களில் தந்தி கம்பங்களில் வேலைக்கு ஆட்கள் தேவை, கட்டிங் மாஸ்டர் வேணும், டெய்லர் வேண்டும், செக்கிங் வேண்டும் என்று சொல்லி தொங்கிய காலம் மாறி இப்பொழுது திரும்பிய வீதிகளெல்லாம் அதே கரண்டு கம்பங்களிலும் தந்தி கம்பங்களிலும் வீடு வாடகைக்கு கிடைக்கும், அல்லது கம்பெனி வாடகைக்கு கிடைக்கும், கடை வாடகை கிடைக்கும் என்கிற அட்டை தொங்கக்கூடிய நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொழிலாளர்கள் வேலை இழந்து செல்லக்கூடிய நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தொழிலாளர்களுடைய வேலையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த சிறு குறு தொழில்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் தலையீடும் நடவடிக்கையும் என்பது இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு, அதனுடைய தலையீடு என்பது இல்லை என்பதுதான் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. உதாரணத்திற்கு இன்று கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான உதவிகளை எதை வேண்டுமானாலும் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பெரும் முதலாளிகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறது. அதுதான் இந்த ஆக்ஸ்பாம் அறிக்கையில் குறிப்பிடுகிற பொழுது, நீங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னால் பில்லியனர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர்கள் 103 பேர் இருந்தவர்கள் இப்பொழுது 166 பேராக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய நலன் சார்ந்து இந்த அரசு இருப்பதால் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த பெரும் கம்பெனிகள் தங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடியது. அதுதான் அந்த ஆக்ஸ்பாம் அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. இந்த பில்லியனர்கள் தலையீடு செய்து தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கம் தங்களுக்கு சாதகமான முடிவை எடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள், அல்லது இந்த வசதி செய்கிற அதே நேரத்தில் வரி என்று வருகிற போது அது சாதாரண மக்கள் மீது விழுகிற மாதிரி நடவடிக்கையில் அரசு ஈடுபடுது. இன்னும் கடுமையான வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் கேடயமாக அடித்தட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அதுதான் ஒரு விவரத்தை சொல்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து, ஒட்டுமொத்த இந்திய சொத்தில் 50% அடித்தட்டு மக்களினுடைய சொத்து வெறும் 3%. அதே சமயத்தில் நீங்கள் பெரும் வசதி படைத்தவர்களுடைய 10% அவர்களுடைய சொத்து
67% சொத்து அந்த 10% மக்களிடம் இருக்கிறது. ஆனால் சிஎஸ்டி வரி ஒரு வருடத்தில் 14,80,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருகிறது என்று சொன்னால், நீங்க 10% இருக்கக்கூடிய அந்த பில்லியனர்கள் கட்டக்கூடிய வரி என்பது வெறும் 3% வரிதான் அரசுக்கு வருகிறது. அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய 50% மக்களினுடைய வரி என்பது 63% வரி அரசுக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது மேலும் மேலும் வரி சுமையை உயர்த்துகிறார்கள், அவர்கள் வாங்கும் சக்தியை இழக்கிறார்கள், நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். எனவே இந்த கொள்கை முடிவுகளை மத்திய அரசை மாற்ற வைப்பதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருப்பூர் பனியன் பவர்லூம், இன்னைக்கு பவர்லூமுடைய நிலைமை என்பது நீங்க மிக மிக மோசமாக 1,00,000 அல்லது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விசைத்தறி என்பது அவர்கள் தொழில் நடத்த முடியவில்லை என்று விற்கறக்கு முயற்சி பண்ணினால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. எனவே அவர்கள் பழைய இரும்பு கடைகளில் கிலோ இந்த விலை என்று அந்த தறியை போடுகிறார்கள். அவ்வாறு கிலோ கணக்கில் போட்டால் ஒரு தறியினுடைய விலை 30,000 to 35,000 தான் விற்பனை ஆகிறது. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தறியை பழைய இரும்புக்காக போடுகிற நிலைமை என்பது இந்த தேசத்தின் தொழில் தன்மையிலே உருவாகியிருக்கிறது. எனவே இது மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது ஆழமான எங்களுடைய கருத்து. கடைசியாக, தமிழக அரசாங்கம் தன்னுடைய பங்கிற்கு சில நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சொத்து வரி, அது ஒரு பக்கம் கடுமையான பாதிப்பு. இன்னொரு பக்கம் மின்சார கட்டணம் என்பது, நீங்கள் இன்றைக்கு காலையில் கலந்துரையாடல் நடக்கிற போது பல அமைப்புகள் பேசுனது, நாங்கள் தொழிலே நடத்தவில்லை என்றால் கூட அதற்கு மாதம் 1,00,000 ரூபாய் நாங்கள் மின்சாரத்துக்கு அந்த பணத்தை கட்ட வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லது பீக் அவர் என்ற பெயரால் காலை 6 to 10 PM மாலை 6 to 10 PM என்பது அது ஒரு பெரிய கட்டண உயர்வாக மாறுகிறது என்றார்கள். எனவே இந்த நெருக்கடியான இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் சொத்து வரியும் அதே போல மின்கட்டண உயர்வையும் அவர்கள் பரிசீலனை வேண்டி கட்டாயமாக குறைக்க வேண்டும் என்கிற இந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடக்கிறது. இந்த நடவடிக்கையில் அரசுகள் வராத பொழுது மேலும் மற்ற அமைப்புகளையும் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி ஒரு பெரிய வெகுஜன இயக்கமாக நடத்துகிற பொழுது இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.